அண்ணன் கேசிய குரியன் ஆபிரகாம் அவர்களையும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தேவராஜ் ஐயா அவர்களையும், மற்றும் பெரும் திரளாக வந்திருக்கக்கூடிய இச்சங்கத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவர்களையும் வருக வருக என வரவேற்கும். சங்க தலைவர் டாக்டர் கேசிய குரியன் ஆபிரகாம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கௌரவ விருந்தினராக திரு ஜோதிஷ் ஜான் அவர்களும் டாக்டர் மாஸ்கர் அவர்களும் பங்கு பெற்றனர். இதுவரையிலும் யாரும் செய்யாத ஒரு சாதனையை செஞ்சிலுவை சங்கம் செய்தது. வாய் பேசாத, காது கேளாத, 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சாதாரணமாக ஒரு அறுவை சிகிச்சை செய்ய 8 முதல் 10 வரை லட்சங்கள் செலவாகக்கூடிய சூழ்நிலையில் 18 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அதில் 17 குழந்தைகளுக்கு அறுவை ஆண்டு ஜார்ஜ் அரசர் அவருடைய பெயரிலே பதித்த ஒரு நாணயம், வெள்ளி நாணயம். அதை டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறோம். அதற்கு பின்னால் இடித்து அந்த கற்களை எல்லாம் அப்புறப்பட்டன. அதெல்லாம் 108 என்ற அவசர பகுதி. திரு முரளி அவர்கள் இருக்கிறார், திரு பிலா இருக்கிறார். கொடைக்கானல் செஞ்சிலுவை சங்கத்தின் கொடைக்கானல் கிளையின் சார்பாக இன்றைய தினம் எங்களுடைய கொடைக்கானல் நகரத்தில் எங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான ஐயா கோபால் நாயர் தேவராஜ் அவர்கள் தன்னுடைய 105வது பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாளில் செஞ்சிலுவை சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவர் சார்பாகவும் ஐயா அவர்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியிலே அவருக்கு ஒரு கணையாலை அணிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவருக்கு சால்வைகளை போர்த்தி அவரால் கேக்கு வெட்டி அவருடைய 105வது பிறந்த நாள் தினத்தன்று சங்கத்தின் சார்பாக கொண்டாடி கொண்டது மாத்திரமல்லாமல் அவருடைய ஆசிகளை சங்க உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பெற்றுக்கொண்டதிலே மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். செஞ்சிலுவை சங்கத்தின் கொடைக்கானல் கிளை சார்பாக இன்றைய கூட்டத்தில் கொடைக்கானல் செஞ்சிலுவை சங்கத்தின் வளாகத்தில் ஒரு அருமையான அரங்கத்தை கட்டுவதென்றும் அதை எம்மதத்தினரும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த அரங்கம் நிறைவேற முடிவெடுக்கப்பட்டது செஞ்சிலுவை சங்கத்தினுடைய வெற்றி பணி என்பதை அறிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றன.